ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆனால் தத்து புத்தி செய்யக்கூடியவன், லஞ்ச லாவணியம் செய்யக்கூடியவன், ஆடம்பரமாக பொய்யான போலியான தன்மையோடு இருக்கிறவன் திடீர் என்று கிடுகிடுன்று வளர்வது போல் ஒரு தோற்றம் இருக்கும். உண்மையான வளர்ச்சி அது அல்ல, ஆனால் வளர்வது போல் ஒரு தோற்றம். ஆனால் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரையும் பார்க்கிற பொழுது நமக்கே இயல்பு என்ன தெரியும்னா, நல்லா இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு தோற்றம் நமக்குள் உருவாகுது இல்லையா. இப்படி உருவானக்கூடிய ஒரு சூழலை பற்றி பாரதியார் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதை பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தங்கமால் பாரதி எழுதியிருக்கக்கூடிய அவருடைய நினைவு குறிப்புகளில் இந்த கதை இடம்பெற்று. இப்போ இதே மாதிரி பாரதியார்கிட்ட போய் தங்கமால் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்லப்பா, இது மாதிரி நடந்துட்டு இருக்கல அப்படின்னு உடனே அவங்க உண்மையிலேயே பாரதியை மனசில் வைத்து தான் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்களே, ஏதோ ஏதோ கவிதைன்னு சொல்லி சும்மா எல்லாம் கிரிக்கெட் இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் ஒன்று சொன்னாரா, அவ்விய ரஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் இல்லையா. அந்த திருக்குறளை சொல்லிட்டு நல்லவெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திருக்குறளில் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும்தான் நினைக்கப்படும் முடியும், அது அந்த குரல் தான், அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு என்ன பதில்னு வள்ளுவராலேயே சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்கு, ஏன்னா ஏன் இவங்க கெட்டவெல்லாம் வாழ்றான் நல்லவெல்லாம் ஏன் வாழ முடியாம போகுது அப்படின்னு அவருக்கே தெரியல. அதனால அப்படியே விட்டார் அந்த குரலை, அவ்வளவு எழுதினவர். அப்போ பாரதியார் இந்த விஷயத்தை கேட்டுட்டு, இல்லம்மா ஒரு கதை ஒன்று இருக்கு, கெட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு, அவங்க சமயோசிதமாக சில முடிவுகளை எடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள யார் தவறுகிறோமோ அவர்கள் தோற்று வருகிறவர்களாகும், சந்தர்ப்பத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறும், இவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படின்னு கவிதாசன் அவர்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொன்னார் இல்லையா. அது ரொம்ப முக்கியமானது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதுதான். சந்தர்ப்பத்தை எங்கே நம் தவறு விடுகிறோமோ அங்கே தோற்று விடும், இதுதான் இயல்பானது. பாரதி சொல்றாரு, ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் சொல்றேன்னு சொல்லி அந்த கதையை முழுவதமாக சொல்லியிருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, ஒரு செட்டியார் இருந்தாரு, அவர் ஒரு பசுமாடு வளர்த்தாரு. நீங்க அந்த பசுமாட்டு கதையை சொன்னதுனால, அவர் ஒரு பசுமாடு வளர்த்தாரு, அந்த பசுமாடு நிறைய பால் கொடுத்துச்சு, அந்த பாலை கறந்து கறந்து வித்தாரு, பாலை கறந்து கறந்து வித்து ஒரு கட்டத்துல அந்த செட்டியாரு மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டார். இவர் பணக்காரர் ஆயிட்டாரு, மாடு என்ன ஆகும், மாடு வயசாயிரும் இல்லையா, அப்ப பால் கறவு நின்று போயிருது, பால் சுரக்கிறது நின்று போயிருது. பால் சுரக்கிறது நின்று போனோட இயல்பா அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க, இதுக்கு பேருக்கு இந்த மாட்டை வச்சு எதுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அந்த மாடு நைந்து நொய்ந்து இறக்குற தருவாயில வந்துருது. அப்ப உடனே அந்த செட்டியாருடைய மனைவி வந்து சொல்றாங்க, எங்க பசுவை கொண்ட பாவம் நமக்கு வந்துடும், நீங்க எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கீங்க, எல்லாத்த விட பெரிய பாவம் இந்த பசுவை கொள்றது, பசுவை கொள்றதை விட பெரிய பாவம் நிறைய இருக்கு. ஆனா அந்த அம்மா சொல்லிருக்கு, ஏன்னா பசுவை கொள்வதுதான் பாவம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அந்த அம்மா போய் சொல்லிருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு உடனே, எப்படியாவது இதுக்கு இற வைக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் சரி வராது, நான் சூப்பரா ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன ஐடியா சொல்றாருன்னா, இந்த மாட்டை வித்துருவோன்ற, இறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாட்டை வித்துட்டோம்னாக்க நம்ம தப்பிச்சிருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, ஒரு அந்தனையை கூப்பிட்டு அந்த மாடை விற்கிறார். அந்த மாடை விற்கும் பொழுது அந்த மாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மாட்டை கூட்டிட்டு போறது ஆளையும் கூட்டிட்டு வர்ற எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டு அந்த மாட்டை கைத்து அவுத்து கையில கொடுத்து கொஞ்சம் தூரம் போறாங்க, வீட்டு வாசலை தாண்டாங்க, கொட்டடியை விட்டு தாண்டாங்க, தாண்டினோன்னு அந்த மாடு செத்து போயிரு. இப்ப செட்டியாரு பசுவை கொள்ளக்கூடிய பாவத்திலிருந்து தப்பிச்சிடறாரு, வாங்கினவருக்கு அந்த பாவம் போயிருச்சு. இப்ப இந்த காசை இவர் திருப்பி கொடுக்கல, ஏன்னா இவர் காசுக்காக தானே மாட்டை வித்தாரு. இப்போ ஒரு கட்டத்துல கொஞ்ச நாள் வாழ்றாரு, செட்டியார் செத்து போயிறாரு, மேல வானோகத்துக்கு போறாரு. வானோகத்துக்கு போனோடனே இப்ப அவருக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட எடுத்து பார்க்கும்போது வாழ்க்கையில 98% பாவம் செஞ்சிருக்காரு, 2% தான் நல்லது செஞ்சிருக்காரு. 2% என்னன்னா, ஒண்ணு வந்து அந்த மனைவி பேச்ச கேட்டது, எதுக்காக பசுமாட்டை நம்ம கொன்ற கூடாதுன்னு சொன்ன ஒரு நல்லது, ரெண்டாவது பசுமாட்டை கொள்ளாது, இந்த 2% தான் இருக்கு, 2% தான் இருக்கு. அப்ப வானவர்கள் இந்திரர்கள் தேவர்கள் எல்லாரும் கூடி, என்னப்பா இது மாதிரி 98% வந்து பாவம் பண்ணிருக்கேன், 2% தான் புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனால நீ வாழ்க்கையில 98% நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், 2% தான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், முதல்ல சொர்க்கத்தை அனுபவிக்கிறியா இல்ல அப்புறமா நரகத்தை அனுபவிக்கிறியா, இல்ல ரெண்டுல எதுன்னு நீ முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னு. செட்டியார் விவரமானவர்ல அவர் உடனே சொல்றாரு, உண்மையிலேயே இவ்வளவுதான் நான் நல்லது செஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உண்மையிலேயே இதுதான், எல்லாருமே தெரிஞ்சது தானே, உனக்கே தெரியும், அப்படி சந்தேகம் இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிட்டே கூட இருந்தா பார்த்து அந்த அம்மா தான் அப்படின்னு அந்த அம்மாட்ட அங்கேருந்து எட்டி பாக்குறாரு. அந்த அம்மா கீழே இருந்து கை காட்டுது, நீ பண்ண பாவத்துக்கு 100% நரதுக்கு தான் போயிருக்கு நினைச்சோம், இந்த பசுமாட்டனால நீ தப்பிச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்லிருச்சு. எப்போதுமே மனைவிகள் உண்மையை பேசுகிறவர்கள், அதனால அது சொன்ன உடனே இப்ப என்ன பண்ற அப்படின்னு செட்டியார் ஒரு முடிவு பண்றாரு, இல்ல எனக்கு ஒரு குதிரையை கொடுங்க, நான் 2 நிமிஷம் இந்த சொர்க்கத்தை, ஏன்னா 2 நிமிஷம் தான் சுத்திட்டு வர முடியும் சொர்க்கத்தை, அதுக்கப்புறம் நரகத்துக்கு போயும் சரி அப்படின்னு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. இந்த குதிரை மேல ஏறிக்கிறாரு செட்டியார். செட்டியார் ஏறி என்ன பண்றாருன்னா, சொர்க்கத்துல தேவர்கள் வானவர்கள் இந்திரர்கள் இப்படி எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் சுத்தி வர சுத்தி வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவர் மேல எல்லாம் அந்த குதிரையை விட்டு முட்டை விடுவார். அவங்க எல்லாம் பயந்து பயந்து தள்ளி தள்ளி போவாங்க. ஏன்னா ஆகாத ஒருத்தனுக்கு பதவியோ வாய்ப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், இப்படி ஆகாத காரியத்தை செஞ்சு எவன் இல்லாத முட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நிறைய தமிழ்நாட்டில் இப்ப 9 மணி இப்ப நிறைய போய் பாத்தீங்கன்னா விவாதத்துல யாரும் யாரும் 4 பேர் முட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயம் தான், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சா. இது முடிஞ்ச உடனே ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சுத்தி வந்துட்டார், சுத்தி வந்தா முடிஞ்சு டைம், சரிப்பா கிளம்பா நரகத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றான். நான் நரகத்துக்கு போக மாட்டேங்கிறான். நரகத்துக்கு போக மாட்டியா, ஏன்பா நீ என்ன சொன்ன, 98% பாவம் பண்ணிருக்க, 2% தான் புண்ணியம் பண்ணிருக்க, அந்த 2% உன்னை சொர்க்கத்துல வச்சிட்டோம், மறுபடியும் நரகத்துக்கு தானே போகணும்
அப்படின்னு சொன்னோட நீங்க இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளா, இத்தனை நூற்றாண்டுகளா, இத்தனை லட்சம் ஆண்டுகளா, இத்தனை கோடி ஆண்டுகளா என்னங்க சொல்லிட்டு இருந்தீங்க? வானவர்களை சுற்றி வந்தால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு தடவைக்கு மூணு தடவை இந்திரர்களையும் தேவர்களையும் சுத்தி வந்திருக்கிறேன், இதுக்கு பிறகு என்னை எப்படி நகரத்துக்கு போவீங்க? உண்மையா பாத்தீங்கன்னா என்னை சுத்தி வந்தது, உங்களை சுத்தி வந்ததுனால இனிமே நீங்க என்னை சுத்தி வர வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மொத்த புண்ணியங்களும் என்ன சேர்ந்துருச்சு, அதனால நான் வந்து சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்று அவன் சொல்லிவிட்டதாக பாரதியார் சொல்லிட்டு, சந்தர்ப்பத்தை ஒருவன் எவ்வளவு நாசுக்காகவும் குயித்தியாகவும் பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் நல்லவனாகவே அறியப்படுவான் அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறார். அது வந்து யோசிச்சு பார்த்தா அந்த கதையை பசுவுக்காக சொன்னாரா, கஷ்டப்படுறவனுக்காக சொன்னாரா, செட்டியாருக்காக சொன்னாரா, வாங்கிட்டு போன அந்தனனுக்காக சொன்னாரான்னு நமக்கு பயங்கர குழப்பம் வந்துடும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அதில் தெரியும், பாரதியார் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய யோசிச்சிருக்கிறாரு.